அண்ணாதுரை அவர்கள் பல நாடகங்களுக்கு திரைக்கதை எழுதியவர். 1940களில் திராவிட கட்சியிலிருந்து கே என் அண்ணாதுரை அவர்கள் பாத்தீங்கன்னா செல்வாக்கு கூடுனதுக்கு அப்புறமா திராவிட இயக்கத்துக்கும் திரைப்பட கலைஞர்களுக்கும் நிறைய தொடர்பு ஏற்பட்டுச்சு. 1949 திராவிடர் கட்சியை விட்டு வெளியேறி திமுக என்னும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார். அந்த வருஷத்துல இருந்து அவரோட பல மேடை நாடகங்களை திரைப்படமாவே எடுத்தாங்க. அதே 1957 தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினரானாரு நம்ம அண்ணாதுரை அவர்கள். நம்ம தமிழ் சினிமாவை அரசியல் பிரச்சாரத்துக்காக விரிவாக பயன்படுத்திய திராவிட கட்சிகளை சேர்ந்த முதல் அரசியல்வாதி நம்ம அண்ணாதுரை அவர்கள் தான். அவர் சொந்த கட்சி ஆரம்பிச்சு சுமார் 18 வருஷம் கழிச்சு 1967 நடந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்று அண்ணாதுரை அவர்கள் தமிழகத்தின் முதல்வரும் ஆனார். ஆனா 2 ஆண்டுகள்ல அவர் இறந்து போயிட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் அவர் பயணம் செஞ்ச இந்த திராவிட பாதை தான் வேற வேற வெர்ஷன்ல நம்ம தமிழ்நாட்டோட ஆட்சியை கைப்பிடிச்சுட்டே வருது டிஎம்கே ஏடிஎம்கேன்ற பெயர்ல.